வேலைக்காக நீ பம்பாய்க்கு தான் போகணுமா? இங்கேயே ஏதாவது பார்த்து கூடாது தம்பி. என்னங்க செய்யறது? நானும் தேடித்தான் பார்த்தேன், வேற கிடைக்கலையே. அவ்வளவு தூரத்துக்கு ஒன்று அனுப்பிச்சிட்டு நாங்க எப்படியடா இருக்க போறோம்? கிடைக்கிற கூழோ கஞ்சியோ எல்லாருமா குடிச்சிட்டு இங்கேயே இருக்கலாம்ப்பா. நீங்க வேற ஏத்த நல்ல வேலை நம்ம தேடி வர்ற போது அதை ஏன் மிஸ் பண்ணணும்? அண்ணா தேடிக்கு டைம் ஆச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. உங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய மனுஷனாக்குவேன்னு அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனா அது உன் விஷயத்துல மட்டும் நிறைவேற்ற முடியாம போச்சு. பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அடுத்த ஜென்மமும் ஒண்ணு இருந்தா அதுல மூத்த பூச்சியாவது பிறந்து அந்த ஜீவா உடம்ப கடிச்சுக்கிட்டே இருக்கும். பரப்பிட்டாச்சா தம்பி? ஆமா, நீ பத்து போய் தானே பம்பாய் ரயில் ஏறணும். அப்படியே இந்த பாலாடையையும் ஊர்கா ஜாடியையும் தாராகிட்டு கொடுத்துறியா? நான் மாட்டேன், அவங்க முகத்துல முடிக்க எனக்கு இஷ்டமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அவங்க தப்பு செய்தாலும் நானும் தவறா நடக்க கூடாது. தாராவுக்கு மாங்கா ஊர்கான்னா உயிர், நீனும் போயிட்டா அப்புறம் நான் இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புவேன்? இந்த அண்ணி, உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, ஆனா அந்த பாவிகளுக்கு உங்க அருமை தெரியலையே. அப்படியே தாரா கிட்ட பிரசவ சமாச்சாரத்தை தெரிவிக்க சொல்லு, உங்க அண்ணன் நானும் வரணும்னு சொல்லிடு. சரி சரி, ஆகட்டும். ரயில்ல தூங்காம போய் சேரடா, ஜன்னல் பக்கமா உட்காராதப்பா. அண்ணே அண்ணே, என்னடா அது பதவிய காணா? அண்ணே, புயல் அடிச்ச பகுதி மாதிரி இருக்கு இந்த வீடு. நானும் இந்த வீட்டை மிதிக்க முடியும் ஆயிடுச்சே. கடவுளே கடவுள், கடவுளை வீட்டுல தேடும் பக்தன் யாரப்பா அது? ஓ, நீங்களா? வாங்க. அண்ணன் இருக்காங்களா? இல்ல. அண்ணா இல்ல. எங்க போயிருக்காங்களோ? யாருக்கு தெரியும்? சரி சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல. இது ரெண்டையும் எங்க பெரிய அண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துறீங்களா? தம்பிகள் தலையில் தங்கமழை பொழிவதையே லட்சியமாக கொண்ட லட்சாதிபதி குடும்பம் பிச்சைக்காரத்தனமாக இந்த பரிசுகளை அனுப்பியிருக்காங்களா? வெக்கம். நீங்க பால் குடிக்காதுல்ல, உங்க தங்கையின் குழந்தை தெரியுதுங்களா? ஏய் தர்வான், ஏய் நிறுத்தப்பா. எதுக்கு அவனை கூப்பிடுறேன்? சின்ன பையனா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டியா? இப்பதான் மீச வளரத்துக்கு நெய் தடவிக்கிட்டு இருக்கேன், வளரட்டும், அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன். ஏய் சின்னையா, எனக்கு கோபம் வந்தா காண்டாமிருகமா மாறிடுவேன், ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன? சரி சரி, அனாவசிய பேச்சு வேண்டாம். இந்த இத ரெண்டையும் பெரிய அண்ணி கொடுக்க சொன்னதாக சாரா அண்ணி கிட்ட கொடுத்து, அதோட வேற விஷயமா பம்பாய்க்கு போறேன் அதையே சொல்லு. பெரிய அண்ணன் அண்ணி அவங்களுடைய பெருந்தன்மையை எண்ணி உன் தங்கத்தையும் இந்த வக்கீல் துறையும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்தா வரட்டும், இல்ல பெட்டு புட்டு செவரா போகட்டும். இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் இருக்கு. சொல்லு. குழந்தை பிறந்த உடனே ஒரு கார்டு எழுதி போடுங்க, அண்ணாவும் அண்ணியும் வந்து பாப்பாங்க. இந்தாங்க கார்டு வாங்க. ஓரான என்ன கேலியா செய்யற? ஓ மறந்துட்டேன் மறந்துட்டேன், நீங்க போலீஸ் வரணுங்க, தந்தையிலேயே பேசிட்டீங்க. நான் வரட்டுமா? வர வேண்டாம், போ. வணக்கம்.